Dear students, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 6, more on the internet. We will see the topic keep speak in this first one, chat room, website offering online facilities. The chat room is defined as website offering online chat facilities or online use panite one person to another person chat facilities provide pandradha pathina chat room appdi solluvanga. In the particular websites la or persons one locations la irundhu on time la live call and face to face interactions ah panna mudiyum. So the chat room are very important and current situations is the very useful information to sharing one person to another one. Okay, then next one, news group. A group that post messages on online bulletin board where anyone can read and respond. So the news group options are available in this online facilities. So the online facilities padina, so different types of members combined in the single group. So more than persons joined in this group. ஒரு குரூப் ஃபார்மேஷன்ஸில் ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் போஸ்ட் பண்ணுற மெசேஜஸை அந்த குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு மெசேஜ் தட் மீன்ஸ் ஆன் அண்ட் ஆன்லைன் புல்லட்டின் போர்டு. ஸோ பர்டிகுலர் ஒரு போர்ட் ஆஃப் கவரேஜஸில் எவ்ரி திங் மெசேஜ் ஷுட் பி என்டர்ட். ஸோ நியூஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஆர் எனி திங் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் போஸ்ட் ஆன் திஸ் நியூஸ் குரூப். ஸோ ஒன்ஸ் வேர் எனி ஒன் கேன் ரீட் அண்டு ரெஸ்பான்ஸ் அட் த சேம் டைம் ஒன் பர்சன்ஸ் பர்டிகுலர் மெசேஜ் ஆர் நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணும்போது அனதர் ஒன் பர்சன்ஸ் அந்த பர்டிகுலர் நியூஸ் ரீட் அண்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவைலபிள் இருக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட் பிளாக், வெப்சைட் ஆன் விச் ஆர்டிகல்ஸ் ஆர் போஸ்டட் ரெகுலர்லி அண்ட் டிஸ்பிளே இன் ரிவர்ஸ்டு சீக்வென்ஷியல் ஆர்டர். ஸோ பிளாக் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல்ஸ் வீக் டேஸ் ஆர் மந்த்லி பேசிஸில் ஒரு ஆர்டிகல்ஸ் போடுறாங்க அப்படின்னா போஸ்ட் பை ரெகுலர்லி. ஸோ மந்த் பை மந்த், வீக் பை வீக், டே பை டே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்டிகல்ஸு ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை வெப்சைட்டில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் அண்ட் டிஸ்பிளே இன் ரிவர்ஸ் சீக்வென்ஷியலே ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் மீன்ஸ் தட் மீன்ஸ் லாஸ்ட்டாக போட்டது என்ன ஆகுதுனா ஃபஸ்ட்டு நமக்கு விசிபிள் ஆகும் அண்ட் ஃபஸ்ட்டு போட்டது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ப்ரிஃபர்டு தட் மீன் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்ற மெத்தடில் லிஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் என்ன ஆகுனா லாஸ்ட்டாக நீங்கள் போஸ்ட் பண்ண அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் தட் மீன்ஸ் அந்த ஆர்டிகல்ஸ் என்ன உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சீக்வென்ஷியலாக ஃபார்டரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த வெப்சைட்டில் சீக்வென்ஷியல் ஆஃப் ஆர்டர்ஸில் ஒரு ஆர்டிகல்ஸை போஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிளாக். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், பிளாக்கிங். ஆத்தரிங் எ பிளாக், மெயின்டைனிங் எ பிளாக் ஆர் ஆடிங் எ ஆர்டிகல் டு எக்ஸிஸ்டிங் பிளாக். ஸோ ஒரு பிளாக்ஸை ஆட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் அண்டு அந்த பர்டிகுலர் பிளாக்ஸை ஆட் பண்ணுறதுக்கான மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அண்டு ஆத்தரிங். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் டு த எக்ஸிஸ்டிங் நியூஸ் ஸோ கொடுத்துருக்கிற அந்த பிளாக்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எக்ஸிஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கா கரெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்குது அப்படின்றத என்ன பண்ணுவாங்க ஆத்தரைஸ்டு பண்ணுறது அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராயிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த த சேம் டைம் டு எக்ஸாக்டு இன்ஃபர்மேஷன் ஆர் ஆர்டிகல்ஸில் வர இன்ஃபர்மேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இஃப் யூ ஆர் நாட் டெலிட் அதர் வர்ஸ் அதர் பர்சன் இஃப் யூ ஒன்லி போஸ்டட் பர்சன்ஸ் ஒன்லி பர்மிஷன் ஃபார் டெலிட்டிங் த ஆர்டிகல்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அதர்வைஸ் நாட் டு பர்மிட் த அதர் ஒன் பர்சன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் பிளாக்ஸஸுக்கான ஆத்தரைசேஷன் மெயின்டைனிங் அண்டு ஆடிங் நியூ பிளாக்ஸ் ஆப்ஷன்ஸ் இன் தி கண்டென்ட் ஆஃப் பிளாக்கிங். ஓகேங்களா, ஸோ இந்த பிளாக்கிங் அப்படின்ற கான்செப்டில் தான் என்ன ஆகுதுன்னா ஒரு நியூ பிளாக்ஸஸை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு பிளாக்ஸை மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி அண்ட் ஆத்தரைசிங் அந்த பர்டிகுலர் பிளாக்ஸில் இருக்கிற உண்மைத்தன்மையை ஆராயிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் எதாவது இருக்கா பிளாக்கிங்கில் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பிளாக் போஸ்ட்ஸ். இண்டிவிஜுவல் ஆர்டிகல்ஸ் ஆன் எ பிளாக், ஒரு பிளாக்ஸில் இருக்கிற இண்டிவிஜுவல் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் சீக்வென்ஷியல் ஆர்டர்ஸில் ஆர்டிகல்ஸை ரெகுலராக போஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை நம்ம பிளாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த பிளாக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆர்டிகல் ஆன் பிளாக், ஒரு பிளாக்ஸுக்கான ஆர்டிகல்ஸை பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இன்றைக்கி ஒரு ஆர்டிகல்ஸ் வரும் இந்த நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி
பை வீக் டேஸ் ஆர் மந்த் பேஸஸில் இண்டிவிஜுவல் ஆர்டிகல்ஸாக போஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் போஸ்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபீட் ரீடர், எ ப்ரோக்ராம் ஆர் வெப்சைட் தட் அலோவ்ஸ் யூ டேக் கீப் அப் வித் நியூ கண்டென்ட் ஃப்ரம் வெப்சைட்ஸ் ஆஃப் யுவர் இன்ட்ரெஸ்டு. ஸோ நம்ம ஒரு வெப்சைட்டில் நமக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட்டு கண்டென்ட் பற்றியான ஒரு நியூ கண்டென்ட்டை பற்றி போஸ்ட் பண்ணுற ஆப்ஷன், அண்ட் தென் ஹோல்ட் பண்ணுறது, அண்ட் அலோ டு பர்மிஷன் டு போஸ்ட் த இன்ஃபர்மேஷன். பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வெப்சைட்ஸில் டு அலோவ் யூ டு கீப் வித் இன் நியூ கண்டென்ட், ஒரு நியூவாக ஒரு கண்டென்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த கண்டென்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை இன்டர்நெட் ஆர் வெப்சைட்டு வழியாக நம்ம என்ன பண்ணுறீங்க, அதர் பர்சன்ஸை ரீட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீட் ரீடர். ஓகே, ஸோ இது இஸ் த ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் ஆர் வெப்சைட். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், ஆன்லைன் கேமிங், பிளேயிங் எனி டைம், சாரி எனி டைப்ஸ் ஆஃப் கேம் த்ரூ த இன்டர்நெட் ஆர் ஓவர் எ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க். ஸோ எனி டைப்ஸ் ஆஃப் கேம், ஸோ வி கேன் பிளே த ரேஸ், பைக் ரேஸ் and killing game, free fire, something else gaming. So in these games are allow to permit the internet facilities. So internet facilities use பண்ணி ஒரு computer network யூஸ் பண்ணிவிட்டு further games நம்ம process execute பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங். ஸோ ஆஃப்லைன் கேம் ப்ராசஸ் ஆர் டன் இன் திஸ் நெட்ஒர்க் ஃபெசிலிட்டிஸ் இட்ஸ் கால் த ஆன்லைன் கேமிங். ஸோ ஒரு ஆன்லைன் கேம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணிவிட்டு லோக்கல் சிஸ்டமில் நம்ம என்ன மாதிரி ப்ளே பண்ணுமோ அதே சேம் ஆப்ஷன்ஸு ஆன்லைனில் அதர் ஒன் கம்ப்யூட்டர்ஸ் வழியாக அனதர் ஒன் பர்சனோட இன்ட்ராக்ட் பண்ணுறது மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங் ப்ராசஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், ஆன்லைன் டெலிஃபோனி, டெக்னாலஜி தட் அலோவ் யூசர்ஸ் டு மேக் டெலிஃபோன் கால் ஓவர் த இன்டர்நெட். ஒரு இன்டர்நெட் வியா நார்மல் கால், ஸோ இஃப் யூ யூஸ்டு ஏ மொபைல் ஃபோன், நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் டு அனதர் பர்சன்ஸ்க்கு கால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ தி சேம் வே டு இன்ட்ராக்ட் வித் த ஒன் பர்சன் டு அனதர் ஒன் பர்சன் பை யூஸிங் திஸ் இன்டர்நெட் இட் இஸ் கால் த ஆன்லைன் டெலிஃபோனி. ஸோ ஒரு திஸ் டெக்னாலஜிஸ் இஸ் அட்வான்ஸ் ஓவர் டு த இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ். ஒரு டெலிஃபோன் கால்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி இந்த அதர் ஒன் பர்சன்ஸை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் டெலிஃபோனி சர்வீஸ். ஓகே, தென் கிளவுட் கம்ப்யூட்டிங், டெக்னாலஜி தட் யூசஸ் த இன்டர்நெட் அண்ட் சென்ட்ரல் ரிமோட் சர்வர்ஸ் தட் மீன்ஸ் கம்ப்யூட்டர் டு ஹோல்டு டேட்டா அண்ட் அப்ளிகேஷன். ஸோ த கிளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் மீன்ஸ் பை த அனதர் ஒன் செட் ஆஃப் டெக்னாலஜி, இட் யூஸஸ் த இன்டர்நெட் அண்ட் சென்ட்ரல் ரிமோட் சர்வர். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் சர்வீஸோட ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம்ஸ் இருக்குன்னா ஷேர் ஃபோல்டர்ஸ் அவைலபிள் இருக்குது. அந்த ஷேர் ஃபோல்டர்ஸில் இஃப் யூ ஆர் பிங்க் எனிவேர் இந்த லொக்கேஷன், ஸோ எந்த ஒரு லொக்கேஷன்ஸில் இருந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ ஃபர்தர் கம்ப்யூட்டர் தட் மீன்ஸ் அந்த சென்ட்ரலைஸ்டு கம்ப்யூட்டர்ஸை நம்ம என்ன பண்ண முடியும்னா ஃபெச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுற முடியும், அண்ட் தென் அதர்வைஸ் இருக்கிற டேட்டாஸை ஃபெச் பண்ண முடியும். ஓகேங்களா, த ஹோல்டு டேட்டா அண்ட் தென் சேம் டைம் யூ கேன் யூஸ் த அப்ளிகேஷன். ஸோ வாட் எவர் த அப்ளிகேஷன் டு ரன் இன் திஸ் அனதர் ஒன் சிஸ்டம் டு டேக் த பேக்கப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் டு ஆக்சஸ் த கிளவுட் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி. ஸோ ஒரு அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சரி, யுவர் ஓன் இண்டிவிஜுவல் சிஸ்டம்ஸில் ஸ்டோர் பண்ணாமல் அனதர் ஒன் சிஸ்டம் சென்ட்ரலைஸ்டு கம்ப்யூட்டர்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கான டெக்னாலஜியை ப்ரொவைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா த கிளவுட் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி. ஓகே, ஸோ திஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி இஸ் இன் திஸ் எனிவேர் இன் த லொக்கேஷன். ஸோ நமக்கு தெரியாத இடத்துல கூட இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கான ரிமோட் சர்வர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் அவைலபிளாக இருக்கலாம். ஸோ இஃப் யூ ஃபெச் இன் யுவர் நியரஸ்ட் சிஸ்டம், நமக்கு அருகிலுள்ள ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ரிமோட் கம்ப்யூட்டர் சர்வர்ஸை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை கிளவுட் கம்ப்யூட்டிங் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் த அட் எ கிளான்ஸ், சாட் ப்ரோக்ராம் லெட் யூ கம்யூனிகேஷன்ஸ் வித் அதர் யூசர்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ்லி த்ரூ டெக்ஸ்ட் மெசேஜ். ஸோ சாட் ப்ரோக்ராம் இஸ் கம்யூனிகேட் வித் ஈச் அதர், ஒரு பர்சன் டு அனதர் ஒன் பர்சன்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுது இன்டர்டேனியஸ்லி த்ரூ த டெக்ஸ்ட் மெசேஜ். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் சேட் ப்ரோக்ராம்ஸ் டன் பை த டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்லி, ரைட்டிங் த டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்லி சேட் வித் அனதர் ஒன் பர்சன்ஸ். ஸோ இதனால் ரிட்டர்னிங் டெக்ஸ்ட்டாக மட்டும்தான் அதர் பர்சன்ஸ் நம்ம கான்டாக்ட் பண்ண முடியும் இந்த சேட் ப்ரோக்ராம் கம்யூனிகேஷன்ஸ் மெத்தடில். ஓகேங்களா, த நெக்ஸ்ட் ஒன்,
A blog or a web blog is a website on which articles are posted regularly and displayed in reverse sequential orders. We already know that blog. So blogs are blogs, web blogs is pathina website la. So on articles post regularly, sequence of order la regular ah post pannuvanga or articles. So in the types of articles display and reverse sequentially, that means nam already discussed that. So in this first in last in first one. So last time நீங்கள் post பண்ண அந்த particular articles shown in the first and then next before and insert the sequential of articles. ஓகேங்களா? So இந்த ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்ல லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் வியூவ்லையும் அதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணது செகண்ட் வியூ. இந்த மாதிரி ரிவர்ஸ் சீக்வென்ஷியல் ஆர்டர்ஸில் ஒரு பிளாக்ஸ் நமக்கு வெப் பிளாக்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? தென் ஏ வெப் ஃபீட் ஆர் நியூஸ் ஃபீட் is a facilities that informs interested readers of new content on a website. So web feed or new feed. So web feed nalum news feed nalum pathina if you post one news facilities or news facilities post pandradhukana possibilities of web namakku provide pandrathu edhunu pathina informations interested reader நமக்கு தேவைப்படுது. இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸை என்ன பண்ணுவோம்னா ஒரு நியூ கண்டென்ட்டை வெப்சைட்குள்ளார போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த போஸ்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த கண்டென்ட் ஆஃப் டேட்டாஸை அண்ட் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் டு ரீட் அலோவ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க ரீட் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் ஏ சோஷியல் நெட்ஒர்க்கிங் வெப்சைட் ப்ரொவைட்ஸ் ஏ விர்ச்சுவல் கம்யூனிட்டி ஃபார் பீப்புள் டு கீப் இன் டச் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் share common interest. So social networking means ஒரு வெப்சைட்டில் சோசியல் நெட்ஒர்க்கிங் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க, வெப்சைட்ஸை ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா விஷுவல் கம்யூனிட்டி. ஸோ இன்ட்ராக்ட் டேரக்ட்லி இன்டைரக்ட்லி கம்யூனிகேட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா விஷுவல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்சன்ஸை நீங்கள் டேரெக்டாக மீட் பண்ணி அந்த பர்சன்ஸுடைய இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறது ஆர் உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேரக்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அதர் வே டு கம்யூனிகேட் வித் திஸ் ஆன்லைன் சர்வீஸ். ஸோ ஒரு ஆன்லைன் சர்வீசஸில் ஒரு பர்சன்ஸை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா த டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேட் இட்ஸ் கால்ட் விர்ச்சுவல் கம்யூனிட்டி ஃபார் பீப்புள் டு கேப் த டச் வித் த ஃப்ரெண்ட். ஸோ அவங்களுடைய பர்மிஷன்ஸ் என்ன ஆகுதுன்னா ஸோ வித்தவுட் பர்மிஷன்ஸோட அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை அவங்களுடைய டேட்டாஸை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. விச் கம்யூனிட்டி ஆஃப் டேட்டாஸ் அண்ட் ஷேரிங் த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித் டச் வித் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்களுடைய உற்றத்தோடரோட தொடர்பில் இருக்கக்கூடிய அளவில் ஒரு ஷேர் காமன் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஒரு காமனான ஒரு தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன்ஸ் மீடியாவாக எதிர்க்க பார்த்தீங்கன்னா சோசியல் நெட்ஒர்க்கிங் வெப்சைட் நமக்கு அலோவ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் இஃப் யூ ஆர் நாட் அலோவ் த சோஷியல் நெட்ஒர்க்கிங் ப்ரொவைட். ஸோ இந்த சோஷியல் நெட்ஒர்க்கிங் ப்ரொவைடர் அவைலபிளில் இல்லை அப்படின்னா யூ கேன் கோ டு மீட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அதர்வைஸ் யுவர் கொலீஜ் யூ கேன் டைரக்ட்லி மீட் அண்டு டிஸ்கஸ் வித் அதர். So directly touch and meet with us. But in this social networking website to provide to visually community. Okay, wow. So visually enna agudna directly nama meet pandra and something, time, financial problems. இது எல்லாத்தையுமே நம்ம ஓவர்கம் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இந்த சோஷியல் நெட்ஒர்க்கிங் வெப்சைட் நமக்கு ஓவர் கம் பண்ணுது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மெனி வெப்சைட்ஸ் ஆல்சோ அலோ யூ டு சென்ட் e-greetings over the internet. So, பார்த்தீங்கன்னா மோர் தென் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னா மெனி வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா e-greetings cards. So, over the internet. If you want to birthday or function, any other function facilities ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா அதுக்கான greetings cards-ஐ நீங்கள் சென்ட் பண்ணணும். So, whatever the program. So, you can get invite to our friends, otherwise your college. So the time you can get to directly invite the invitation. So whatever the invitations and greeting cards is allowed also on the website and the internet. Internet facilities are in the greeting cards, invitations, is ellame allow pannaadukana permissions edhula irukku appdinu pathina many websites namakku provide pannudhu. Okayla? Then online gaming means playing any types of visual game over the internet or over a computer network. Or online gaming pathina visual ana direct ah nama and the communications illama online through online via another one system via another one person oda nama communicate pannittu games ah nama play panna mudiyum. Okay va? To main playing any types of visual game.
whatever the game, to interact with the internet, with the computer network. இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸோட இருக்கிற கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஆன்லைன் கேம்ஸை அதர் பர்சன்ஸோடு நம்ம கம்யூனிகேட் வித் பிளேயிங் கேம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கிளவுட் கம்ப்யூட்டிங் அலோஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் யூசர் டு யூஸ் அப்ளிகேஷன்ஸ் வித்தவுட் இன்ஸ்டாலிங் சாஃப்ட்வேர் ஆன் தேர் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கிளவுட் கம்ப்யூட்டிங் ப்ராசஸ். ஸோ வி ஆல்ரெடி நோ தட் கிளவுட் கம்ப்யூட்டிங் திஸ் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் இஸ் நாட் இன் யுவர் லொக்கேஷன். ஸோ இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ன ஆகுதுன்னா நம்ம இருக்கிற அந்த பிளேசஸில் இருக்காது. ஸோ வாட் எவர் எனிவேர் இந்த லொக்கேஷன். ஸோ விஷுவலாக ஒரு சிஸ்டம்ஸை நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங்ஸாக ரன் ஆகுது. ஸோ இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் ஆர்கனைஸ்ட் யூசர் டு சம் அப்ளிகேஷன். ஸோ ஒரு யூசர்ஸ் ஒரு அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணோம் அப்படின்னா வித்தவுட் இன்ஸ்டாலிங் இன் அவர் சிஸ்டம். அங்கே சிஸ்டம்குள்ளார இன்ஸ்டால் பண்ணாமே அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸை ரன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ஸ் யூஸ் பண்ணுற முடியுது. ஸோ மோஸ்ட்லி திஸ் டைப்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் யூஸ் இன் திஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கம்பெனிஸ் அண்ட் ஆர்கனைசேஷன். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஆன்லைன் ஃபைல் ஷேரிங் சர்வீஸ் ப்ரொவைட்ஸ் எ வே டு ஸ்டோர் அண்ட் அக்சஸ் இன்ஃபர்மேஷன் சச் எஸ் டாக்குமெண்ட் டேட்டா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் த கிளவுட். ஸோ இந்த ஆன்லைன் ஷேரிங் சர்வீசஸ் என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அண்ட் அக்சஸ் த டேட்டா, தட் மீன்ஸ் ஸ்டோர் அண்ட் அக்சஸ் த இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் தட் மீன்ஸ் ஒரு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் அக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணுது. சச் அஸ் டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட்டை ஃபெச் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஆல்ரெடி க்ளவுடில் இருக்கிற ஒரு சிஸ்டமில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஃபெச் பண்ணிட்டு முடியும், அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை லோட் பண்ணுது. தென் டேட்டா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஆல்வேஸ் ஸ்டோர் ஆன் திஸ் க்ளவுட். ஓகேங்களா, ஸோ வாட் எவர் த டேட்டாஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் பை ஷேரிங் டு அதர் சிஸ்டம் பை யூஸிங் திஸ் க்ளவுட் ஆர் ஆன்லைன் ஃபைல் ஷேரிங் சர்வீஸ். ஒரு ஆன்லைன் ஃபைல் ஷேர்விஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு சிஸ்டம்லேருந்து அனதர் ஒன் சிஸ்டம்க்கு டேட்டாஸ் ஆர் ஃபைல்ஸ் ஆர் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸை ஷேர் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸை வித்தவுட் விர்ச்சுவல் சிஸ்டமாக நம்ம யூஸ் பண்ண முடியும். தட் மீன்ஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங்ஸில் இந்த சிஸ்டம்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, எஸ் ஸோ டுடே வி டிஸ்கஸ் த சாப்டர் 6 ஹீ ஸ்பீக் அண்ட் அட் எ கிளான்ஸ் இன் தி சாப்டர் 6. நெக்ஸ்ட் செஷன்ஸ் வி வில் டிஸ்கஸ் திஸ் நெக்ஸ்ட் ஒன் சாப்டர். தேங்க்யூ.